இந்த 2021 வருஷம் யாருக்கு நல்லபடியா அமைஞ்சதோ இல்லையோ சிம்புவுக்கும் சிம்பு ரசிகர்களுக்கும் ஒரு விருந்தாவே அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ஈஸ்வரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெறலனாலும் அந்த படம் ரிலீஸ் ஆனதே மிகப்பெரிய வெற்றி தான் சொல்றாங்க சிம்பு ரசிகர்கள். இன்னொரு பக்கம் அடுத்தடுத்து சிம்பு நடிக்கிற படங்களை பத்தி அப்டேட்டுகளா வாரி குவிச்சிட்டு இருக்க சிம்புவை பார்த்து மற்ற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பொறாமையாவே இருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி சிம்பு குண்டா இருந்ததால அவருடைய ரசிகர்கள் ரொம்பவுமே வருத்தத்துல இருந்தாங்க. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரா வளம் வந்துட்டு இருப்பவர் தான் சிம்பு. சிம்பு சுசீந்திரன் இயக்கத்தில் ஈஸ்வரன் படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த படமும் பொங்கல் விருந்தா ரிலீஸ் ஆச்சு. தொடர்ந்து சிம்பு வெங்கட் பிரபுவுடைய இயக்கத்தில் மாநாடு திரைப்படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படமும் இறுதிக்கட்டத்தை எட்டியாச்சு. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் சுசீந்திரன் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு. இதுபோக சில்லுன்னு ஒரு காதல் கிருஷ்ணா இயக்கத்தில் 10 தலைன்ற படத்திலையும் நடிக்க இருக்காரு. இந்த நிலையில் அடுத்து கௌதம் மேனன் கூட ஒரு படம் அப்படின்னு அறிவிப்பு வர தற்போது மாநாடு பட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாஜி இயக்கத்தில் சிம்பு ஒரு படத்தில் நடிக்க போகிறாருன்னும் அந்த படம் முற்றாத இரவொன்றில் அப்படிங்கிற நாவலை தழுவி எடுக்க போவதாகவும் தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் உண்மைனா இந்த வருஷம் சிம்புவுக்கு குறைஞ்சது 6 படமாச்சும் திரைக்கு வர வாய்ப்பு இருக்குது.